Hi students, this is Alex here. Example 12.27. A construction company employs two executive engineers. Engineer 1 does the work for 60% of the job of the company, whereas engineer 2 does the work for 40% of the job of the company. P of engineer 1 on the 60/100. That's the same. Engineer 2 40/100. So question la kuduthirukada abdi list pannite varum. Adutathu, it is known that from the past experience the probability of an error when engineer 1 does the work is 0.03. That is p of engineer 1 seiyum bodhu error, na error vandu small e abdi eduthukuren. Okay, evlo error? 0.03. adhe maadhiri, whereas the probability of an error in the work of the engineer 2 is 0.04. That is P of engineer 2. Engineer 2 works in both, that is error. Small e in 0.04. Question line na ketirukanga. Suppose a serious error occur. So error vandiruchi abindra. So nam avalande solittirukku edhu theriyumo adu keela eludanum. So by e. Ipo error vandiruchi nu theriyum. Ipo which engineer would you guess did the work? அப்போ இது எந்த இன்ஜினியர் செஞ்சதா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இன்ஜினியர் 1 செஞ்சது எவ்வளோ அப்படின்னும், அதாவது எரர் வந்துருச்சு அது இன்ஜினியர் 2 செஞ்சது எவ்வளோ அப்படின்றத நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இதை கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேஸ் தியரத்தோட ஃபார்முலா எழுத போறோம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ இது இப்போ இதுக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா மேல இருக்கிற டேர்ம ஃபர்ஸ்ட் P ஆஃப் அப்படின்னு எழுதணும். ஓகே, P ஆஃப் E1 அப்படின்னு எழுதணும் இன்டூ. இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் இங்க E1 பை E இருக்கு இல்லையா, நம்ம இங்க வந்து P ஆஃப் E பை E1 அப்படின்னு அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இப்போ ஹோல் டிவைட பை இதை அப்படியே காப்பி பண்ணணும். P ஆஃப் E1 இன்டு P ஆஃப் E பை E1 பிளஸ் P ஆஃப் E2 இன்டு P ஆஃப் E by E2. இப்போ வேல்யூல வந்து சப்ஸ்டிட் பண்ணும். P of E1 வந்து க்வெஸ்சன்ல 60/100 கொடுத்துருக்காங்க, இன்டு P of E by E1 வந்து 0.03 ஹோல் டிவைடட் பை P of E1 மறுபடியும் வந்து 60/100 இன்டு 0.03 பிளஸ் P of E2 வந்து 40/100 இன்டு 0.04. இதுல எல்லா டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிடலாம், இதில் ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த டெசிமல் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு இன்டூ 100 போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், 3 ஆகிடும். ஸோ நான் இது வந்து 6 இன்டூ, இது 100 போட்டால் 3. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் அது மாதிரி பண்ணோம். ஸோ இன்டூ 3 ப்ளஸ் இதையும் மறுபடியும் இன்டூ 100 போட்டால் 3. ஸோ நம்ம ஒரு இது பண்ணால் எல்லா டேர்முக்கும் சேர்த்து பண்ணோம். ஸோ இப்போ இந்த டெசிமல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, அப்புறம் நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 18/18 பிளஸ் 16, டோட்டலாக 18/34. நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் 9/17. ஸோ இது வந்து நமக்கு P ஆஃப் E1/E இது வந்து இப்போ 9/17 வந்திருக்கு. இப்போ P ஆஃப் E2/E கண்டுபிடிக்கணும் இல்லையா, டோட்டல் ப்ராபர்ட்டி 1. ஸோ இதை நம்ம 1 P ஆஃப் E1/E போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும், 1 - 9/17. ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் 17 - 9/17 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 8/17 அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து P ஆஃப் E/E வந்து 9/17 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுமாதிரி P ஆஃப் E2/E வந்து 8/17 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் இதை வந்து இந்த மெத்தடில் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ டெக்ஸ்ட் புக்கில் வந்து இது தனியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, பட் அகைன் இது எங்கள் டீச்சர் வந்து மார்க் தரல அப்படின்ற மாதிரி ப்ராப்ளமாக வருது. ஸோ அதனால் நான் இதையும் வந்து தனியாகவே ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. சப்போஸ் இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ நமக்கு P ஆஃப் E2/E வேணும் சரியா. இதை நான் ஷார்ட்டாக 1 - போட்டுட்டேன், இது இது வந்து ஃபுல்லாகவே கரெக்டு தான். அது வந்து சில டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மார்க் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் இதையும் கற்றுக்கோங்க. ஸோ P ஆஃப் E2/Eக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இதே மாதிரி பேஸ் இயரத்தோட ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ இங்கே மேலே இருக்கிறத ஆசிட் இஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், அது எழுதின பிறகு இதோட ரெசிப்ரோக்கலை எழுதணும்.
So numerator vandu pathina p of e2 into p of e by e2. Ipo whole divided by idu apdiye copy panikonga p of e2 into p of e by e2 plus ipo e2 ku eludhana mari e1 apdiye copy pannanum. So p of e by e1 ipo ellame value substitute panna porom. So p of e2 undu namak mele eludhi irukom 40 by 100 into 0.04 whole divided by 40 by 100 into 0.04 plus 60 by 100 into 0.03. So anga pona calculation potta mari inda 100 ellame cut pannidalam ellathilum oru zero irukku adha cut pannidalam inda ovvoru number ayum 100 ala multiply panna inda decimal move aidum. So idu vandu 4 into 4 again 4 into 4 plus 6 into 3. So it is 16 by 16 plus 18. So it is 16 by 34. Cancel panna paraku 8 by 17. Pathingla adha nam ingeyum potrukom. So nam indha mari methods la use pannanum, but sometime textbook la pathingna innum konjam better ah puriyidume nu solli thirumi ellathayum detail ah work out pannirupanga. Seriya sometime moonu options varum. அப்போ நம்ம வந்து மூணு டைம் கால்குலேட் பண்றதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு டைம் கால்குலேட் பண்ணி ஒரு இது வந்து இந்த மாதிரி ஒன் மைனஸ் யூஸ் பண்ணலாம். சரி இப்போ இந்த கொஸ்டினோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ ஒன்று வந்து 9 பை 17 இன்னொன்று வந்து 8 பை 17 வந்திருக்கு. இப்போ கொஸ்டினில் வந்து இப்போ சீரியஸ் எரர் வந்திருக்கு. இது எந்த இன்ஜினியர் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இன்ஜினியர் ஒன் அதாவது எரர் வந்திருக்கு விச் டன் பை இன்ஜினியர் ஒன் வந்து 9 பை 17. இப்போ பி ஆஃப் எரர் வந்திருக்கு அதை டன் பை இன்ஜினியர் டூ வந்து 8 பை 17 வந்திருக்கு. ஸோ இதுதான் அதிகமாக இருக்கு ப்ராபபிலிட்டி அதாவது பி ஆஃப் எரர் பை இன்ஜினியர் ஒன் இஸ் மோர் தென் பி ஆஃப் எரர் பை இன்ஜினியர் டூ. அதனால நம்ம வந்து எரர் டன் பை இன்ஜினியர் ஒன் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம்.